Welcome to Annam Samelare. Number in the electric cooker, lavanda jeera rice, every sale and paklam hunger. The electric cooker on the on panikunga, cook lavichkonga, 3 tablespoon nai utikonga. Ning on panaway the heat idol, heat or orkum wait panavenda. Utit ningapata and the biryani ala or patter and lavango or pachamalakala, obtaining a potter and alparang of day suda iter kilia. அப்படியே சூடாயிட்டே இருக்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு 5-6 முதிரி பருப்பு போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து குக்கில் வச்சே தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகி போச்சுன்னா நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பிறகு நான் ஒரே ஒரு ஆனியன் வந்து ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் அப்படியே வந்து வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கக்கூடாது சும்மா 1-2 லைட்டாக வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதங்கி வச்சு பாருங்கள் நல்லா வதங்கிருந்தோ ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 teaspoon போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் 1/4 cup பால் ஊற்றிருக்கேன் பால் போட்டால் அந்த சாதத்துக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் கலந்து விட்டுக்கோங்க அந்த பால் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதெல்லாம் உப்பெல்லாம் கரையணும் இல்லைங்களா அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சுட்டு அது அரிசி போட்டுக்கோங்க 1 cup அரிசி போட்டிருக்கேன் நான் வந்து சோனா மசூரி ரைஸ் தான் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நான் 3 cup தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு நார்மலாக பொன்னி ரைஸ் என்ன ரைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு பிறகு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது தான் நான் முதல்ல ஜல்லி வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன் இது வந்து ஜல்லி வைக்காமல் டைரெக்டாக செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் 1 cup ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதே மாதிரி நான் தேங்காய் பால் சாதம் இதே எலக்ட்ரிக் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்கோங்க எலக்ட்ரிக் குக்கர் இல்லாதவங்க நீங்கள் குக்கர்லே இதே மாதிரி வச்சு தாளித்து 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு அடி கூட பிடிக்கல பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு உங்களுக்கு கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அடியே பிடிக்காது கரெக்டாக குக் ஆகி அது வாமுக்கே வந்துடும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்